வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவண. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேம் சைரன் ஹெட்ஃபீல்டு. இது வந்து ஒரு சர்வைவல் ஹாரர் எஸ்கேப் கேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் நோட் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. உவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 7 நாட்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டே தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். சைரன் ஹெட்டிட் இருந்து எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கேமில் வந்து சவுண்டே இல்லாமல் வந்து இப்போ தான் வந்து சவுண்டே வந்து வருது. அதுவும் வந்து நம்ம சைரன் ஹெட்டோட சவுண்டு தான். ஆனால் எங்கே வரான்னு தெரியலையே. ஒயர் எல்லாமே வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கிறான். இந்த இடம் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவனாக தான் இருக்கும். ஓகே, சவுண்டு மட்டும் வருது, ஆள் எங்கேருந்து வருவான்னு தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவன் வரான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வரான் பார்த்தீங்களா, ரொம்ப இருட்டிலேருந்து வருவானாட்டுக்கும். ஸோ அவனுக்கு வந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சா பக்கத்தில் வந்துடுவான், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவ்வளோகிட்ட இருக்கிறானே. ஓகே, நம்மக்கிட்ட தான் வரான். என்னது இது? ஓகே, கனவு தானே அது. ஸோ நம்மளுக்கு வந்து கனவுன்னு நினைக்கிற சைரன் நெட் வந்த மாதிரி. ஸோ முதல் நாள் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் தான் வந்து அந்த தோட்டம் இருக்குது. வேக் அப் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, எழுப்பிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் லைட் வேணுமாம்மா. ஓகே, அது எடுத்தாச்சு. என்ன, ஃப்ளாஷ் லைட் எடுத்தோடனே கதவு ஓப்பன் ஆயிடுச்சு, பரவாயில்லையே. ஓகே, இந்த டோர் வந்து க்ளோஸ்டு, இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிடும். என்ன, வீட்டு பாதி உடச்சி வச்சுருக்காங்க. ஓ, இதுதான் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் ரூம்னு நினைக்கிறேங்க கைஸ். அதேமாக வந்து நம்மளோட பேரண்ட்ஸை வந்து அந்த சைரன் ஹெட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிது. வந்து அந்த சத்தத்தை தான் எழுந்திரிச்சு பார்த்துருக்கான். சரி, இங்கெல்லாம் வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம பேரண்ட்ஸை வந்து தேடி போகணும். ஓகே, இங்கெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து எழுப்பிட்டு தான் சொன்னாங்க. வெளியே பார்த்தா பேரண்ட்ஸே இல்லை. குளிர் காயறதுக்காக வந்து நெருப்பு மூட்டி வச்சுருக்கோங்க. சரி, வேறு என்ன இருக்குது இங்கே? இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைரனை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ராக்கெட் வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். வேறு என்ன இருக்குது இந்த இடத்துல? ஸோ கிச்சனில் வந்து எதுவும் யூஸ் பண்ண முடியல. ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ண முடியல. இது என்னமோ வச்சுருக்காங்க. ஓகே, மில்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது இந்த பக்கம் டோர் வந்து ஓப்பன் ஆகுதா? ஓகே, இது க்ளோஸ்டு. ஓகே, இந்த இடத்துலலாம் வந்து ஆப்ஷன் இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த ராக்கெட் மட்டும் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டே போவோம். ஏன்னா அதுதான் வந்து முக்கியம். அதை வச்சு தான் வந்து பக்கத்தில் இது ஒரு வேளை வந்துட்டான் அப்படின்னா டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். ஸோ நிறையா புக்ஸ் வந்து படிப்பாங்க போல். இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சைரன் ஹெட்னால வந்து பவரே இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து குறிப்பிட்ட ஒரு சில லைட் மட்டும்தான் எரியும், மித்ததெல்லாம் வந்து எரியாது போல். சரி, இது என்னது? ஷெட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து 2 ராக்கெட் தான் கிடச்சிருக்குது. ஸோ இங்கே ஒன்று கிடச்சிச்சு. இந்த காருக்கு டோர் இருந்தால் கூட நம்ம கூட எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் வந்து டோர் கிடையாது, வேறு வழி இல்லை. ஓகே, இந்த ரூம்குள்ளே என்னக்குது? ஓகே, இந்த லைட் எரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஆனால் வந்து பெருசாக வந்து வெளிச்சம் இல்லை. சரி, இந்த இடத்துல எல்லாம் எதுவும் இல்லை. நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சென்டரில் தான் வந்து நம்ம போகணும். அதுக்குள்ளே வந்து இந்த ராக்கெட்டு இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ வீட்டோட பேக் சைடு இந்த பக்கமே வந்து வேறு எங்கேயுமே வழி இல்லை. இது அவன் பண்ண வேலையாக தான் இருக்கணும். இல்லை வந்து காற்று இது அடிச்சிச்சா, அதாவது சூறாவளி அந்த மாதிரி ஏதாச்சும் அடிச்சுதுன்னு தெரில. வேலியெல்லாம் வந்து உடஞ்சி போய் கிடக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, இதையும் வந்து என்னென்னு செக் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, இங்கே ஒரு ராக்கெட் கிடச்சிச்சு. மொத்தம் வந்து 5 தான் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஏதோ ஒரு சத்தம் வேறு கேட்குது, ஈ முக்கிற மாதிரி. ஓ, மாடெல்லாம் செத்து போச்சுங்க. இது யார் பண்ண வேலை? ஸோ பேரண்ட்ஸ் இல்லாதனால வந்து இந்த மாதிரி நடந்துச்சா, இல்லை வந்து இந்த சைரன் ஹெட் ஏதாச்சும் பண்ணிட்டானா? ஓகே, இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து போய் ஆகணும், அதாவது தோட்டத்துக்குள்ளே. ஓகே, இந்த கார் எதுக்கு வச்சுருக்காங்க? ரொம்ப முன்னாடி வாங்கின காராட்டுக்கும். எல்லாம் வந்து காயிலாம் கடைக்கு போடுறதுக்கு பதிலாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த அச்சம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகே, கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபீல்டுக்குள்ளே வந்து நம்ம பேரண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து அந்த சைரன் ஹெட் வந்து தூக்கிட்டு போயிட்டான். அப்படியே தான் இருக்கும், அதனால தான் வந்து உள்ளே போய் தேட சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 3 கீ வந்து கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும். 2 பக்கம் வழி இருக்குது. சரி, இந்த பக்கம் போவோம். ஸோ சைரன் ஹெட் வந்தால் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஒன்று. இது என்னது? ஓகே,
ஓ, இந்த பசல்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கீ வந்து கிடச்சிரும். சரி, அப்படியே வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த பசல் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரன்ஸு எக்ஸிட்டு வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முடிந்தது. ஓகே, இந்த வேலையும் முடிந்தது. ஒரு கீ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பசல்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கீ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வேறு எங்கேயாச்சும் வழி இருக்கா? இவன் கீது எங்கேயாச்சும் வந்துட போகிறான். அவனோட ஹைட்டுக்கு வந்து நம்ம தெரியவும்னு நினைக்கிற ஈஸியாக, ஏன்னா கையில் வேறு டார்ச் லைட் இல்லாமல் வந்து நம்மளால் போக முடியாது. ஃபுல்லாக வந்து இருட்டாக வேறு இருக்கும். அதனால் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டே போவோம். இவ்வளோ கருகும்னு இருக்கிற இடத்துக்குள்ள வந்து ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? இவன் பாட்டு ஓகே அங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். கிடைக்கிற வழியில் அப்படியே போவோம். ஏன்னா மூணு கதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த வரம் அப்படியே நம்ம சைலண்ட்டாக போயிடுவோம். பார்த்துக்கலாம்டா, இதான் உனக்கு ராக்கெட் வச்சுட்டு நீ அதை போய் தேடு, நான் வந்து அதுக்குள்ளே ஓடி போயிடுறேன். ஓகே போயிட்டோம் அவங்கள்ட்ட. ஸோ ராக்கெட் மட்டும் நம்ம கையில் இல்லை அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சது. என்ன ஸ்பீடாக ஒன்றாலும் வந்து பிடிச்சிருவான். ஓகே இந்த பக்கம் தான் வழி போகுது. என்ன அந்த பக்கம் வந்து பில்டிங் இருந்துச்சு, இந்த பக்கம் வந்து வழி போகுது. ஓகே அப்படியே வழி போகிற இடத்துல வந்து போவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து கன்ஃபியூஷன் தான் வரும். அந்தளவுக்கு வந்து மேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டான வழியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டான இடத்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் சுற்றிட்டே இருக்கணும். அப்படி சுற்றும்போது வந்து நம்ம சைடு நின்று பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சது. ஓகே ஓகே வழி இருக்கா? நான் கூட வழி இல்லைன்னு நினச்சேன். இதில் வேறு என்னென்ன சவுண்டோ வேறு வருது. இதில் எப்படா நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறது? உள்ளே நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. அது இல்லாமல் வேறு வழியை கண்டுபிடிச்சி வேறு போகணும். எல்லா வழியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக வரமா இல்லை தப்பாக வரமா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே அந்த பக்கம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காடு அப்படிங்கிறதுனால வந்து பண்ணி இது மாதிரி இதெல்லாம் வந்து அடிக்கடி ஓடும். அதோடய சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே இங்கே ஏதோ பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம்ப்பா. அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கா? ஓகே நேராக வழி இருக்குது. இது அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த இடத்துல போனோம் அப்படின்னா ஒரு கீ வந்து கிடைச்சிரும். ஓகே இது வந்து வெளியே போகிறதுக்கான வழி. எக்ஸிட் பாயிண்ட் இது. இது வந்து மூணு கீ எடுத்தால் தான் நம்மளால் வந்து வெளியே போக முடியும். இங்கே எங்கேயா சொல்லியிருக்குதா? சரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ எல்லா வழியும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து மித்த ரெண்டு இடத்துக்கு வந்து நம்ம போய் ஆகணும். மொத்தமே வந்து மூணு கீ தான். ஆனால் வந்து பசில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ வழி வந்து மறந்துடக்கூடாது. இல்லை அப்படின்னா சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டாக தான் போகிறோமா? ஓகே இந்த வழியாக வந்தோம். இப்போ வந்து நேராக போவோம் நம்ம. ஏன்னா இன்னும் ரெண்டு பில்டிங் வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டு போவோம். வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த வழி எங்கேயாச்சும் முட்டுச்சந்தா இருந்தர போகுது. ஓகே நல்ல வேலை இருக்குதுப்பா. வழி இல்லைன்னா தான் கஷ்டம். ஓகே இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே இந்த வழி தான் நினைக்கிறேன். வந்தாச்சா? அட இல்லையே. அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆ வந்தாச்சு. அட இன்னும் போகுதே. ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து வழி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே எங்கேயாச்சும் சைடில் இது இருக்கா? ஓகே இங்கே இருக்குது. நேராக ஓடுறா ஓடுறா ஓடுறா. இந்தாட ராக்கெட் வச்சுக்கோ. நீ இதை தேடிட்டு நான் வந்து அதுக்குள்ளே ஓடி போயிடுறேன். ஓகே ஓகே எவ்வளோ கேப்பில் வந்துடுறான். என்னடா முட்டுச்சந்தா போச்சு. இதுக்கு தான் வந்து இவ்வளோ விஷயம் ஓடி வந்தோமா? இங்கே வேறு நான் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பக்கம் ஓடி போயிடலாம். இந்த பக்கம் இன்னொரு வழி இங்கே பார்த்தேனே. இப்போ அதில் தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வழி தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போகணுமா இல்லை எப்படி போகணுமா? ஓகே இது வந்து முட்டுச்சந்து. நேராக தான் போகணும். இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்காங்களா? ஓகே இங்கே வேறு வரானா? சைலண்ட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான் பார்த்துட்டான். இந்தாடா இந்தாடா நீ அதை போய் தொலைவு தொலைவு. ஸோ அங்கே ஏதோ பறந்து போகிறத வந்து நீ பிடிச்சிட்டு நான் வழியை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு போகிறேன். சரி இவ்வளோ தூரம் பக்கத்தில் போயிட்டு கடைசியில் வந்து ஏய் என்னப்பா வழியே காணா அவளை பாவீங்களா? எங்கேயோ போயிட்டுருக்குறேன். ஆ வழி ஏதோ ஒன்று கிடைக்கிற வழியிலெல்லாம் போயிட்டுருக்குறோம் நம்ம. கரெக்டாக போய் சேர்ந்தா சரி. ஓகே மறுபடியும் அந்த பில்டிங் பக்கத்தில் தான் தெரியுது. இந்த டைமாச்சும் பக்கத்தில் போக முடியுமா? இல்லை மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோமோ? பார்த்தா அப்படி தான் தெரியுது.
ஒரே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். எவ்வளோ கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ நேராக வந்து போவோம். ஃபஸ்ட்டு ஓடுறதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து நான் வேறு அங்கே நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாச்சும் சைடில் வழி இருக்கா? இருக்குது. இதாச்சும் கரெக்டாக அந்த பில்டிங் கொண்டு போய் விட்டுரு. ஓகே, நேராக போகுதே. எங்கேயாச்சும் சைடில் வழி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் இல்லை. இந்த பக்கம் திரும்புதா? இந்த பக்கம் இல்லை, நம்ம போகணும். லெஃப்ட்டு ரைட்டெலாம் மாற்றி மாதிரி போகுது. ரொம்ப சுற்றி போடுவோம். தெரியல, பார்த்தா தான் தெரியும். எங்கேயாச்சும் நடுவில் வழி கொடுத்து கரெக்டாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு ஏய், என்னது இது? ஓகே, இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த வழியாச்சும் கரெக்டாக போகுதான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து சுற்றணும். ஆரம்பித்த வழியும் தெரியல, எண்டிங் வழியும் தெரியல. நம்ம பாட்டுக்கு இருக்கிற வழியில் போயிட்டே இருக்கிறோம். அதுவும் வந்து வழி வந்துகிட்டே இருக்குது, நம்மளும் வந்து போயிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு பில்டிங் கூட வரமாட்டேங்குது. ஸோ எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மித்த ரெண்டு இடம்தான் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் வந்து பில்டிங் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்குது. இதில் வேறு, இவன் வேறு. ஓகே, நேராக போகணும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இல்லை, ஸ்டார்ட் பண்ண இடமா? ஓகே, இந்த இடம் வந்து இது வரைக்கும் நம்ம வரல. போயிட்டு இந்த பசிச்சை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த ரவுண்டுக்கு போவோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கலர் பேஸ்டு வந்து நம்பர் வந்து வைக்கணும். இப்போ வந்து எல்லோ வந்து 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 4-2 வந்து 2, அப்போ வந்து ரெட்டுக்கு வந்து 2. அதே மாதிரி வந்து எல்லா கலரையும் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா முடிந்தது. ஸோ இதை எடுத்து 2 வச்சுட்டு இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே, இந்த ப்ளூ கலர் வந்து ஓகே, 5 வச்சு பார்ப்போம். ஓகே, பசில்ஸ் வந்து சால்வ் விடு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பசில்ஸ் வந்து ப்ளே பண்ணும்போது வந்து இந்த டார்ச் லைட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து தெரியும். ஸோ ரெண்டாவது கீ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் வந்து ஒரே ஒரு கீ தான். இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். அந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வீட்டுக்கு வந்து போகணும். அதுக்கு எங்கேயாச்சும் நடுவில் இது வழி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம வந்த வழின்னு நினைக்கிறேன். சைடில் இது இருக்கான்னு வந்து பார்த்துட்டு போவோம். சைட்லாம் இல்லை. ஸோ அந்த இடம் மட்டும் நம்ம போயிட்டோம் அப்படின்னா 3வது பசிசியை வந்து சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து வழி எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல. சரி, போவோம் மறுபடியும். ஸோ இவன் வேறு பக்கத்தில் நின்றுக்கிறான். நம்மள்ட்ட வந்து 2 ராக்கெட் தான் இருக்குது. இந்த பக்கம் வழி இருக்குது, நேராக ஒரு வழி இருக்குது. சரி, இதிலே போவோம். ஏன்னா அந்த பக்கம் தான் வந்து அப்படியே முட்டுச்சந்து. ஓகே, இது தான் முட்டுச்சந்தா? சரி, நேராக போவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த பக்கம் வழி இருக்குதா? இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும் பார்த்திங்களா, அந்த வழி வந்து ஒரே ஒரு டைம் தான் ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம உள்ளே வர்ற வரைக்கும் தான் வந்து ஓப்பன் ஆகும், மித்த நேரம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, வந்தாச்சுப்பா. 3வது இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த சைரன் ஹெட் மட்டும் எங்கே இருக்கிறான்னு தெரியல. எங்கே இருந்தாலும் உனக்கு ஈஸியாக தெரியுமே. ஓகே, நம்ம கண்ணுக்கு வந்து அவன் வந்து தெரியலை. சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு இங்கே என்ன பசில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ அக்வாரியமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபிஷ்ஷு தான் வந்து இருக்கும். ஸோ பசில்ஸ் வந்து சால்வ்டு. இப்போ வந்து எக்ஸிட்டை வந்து கண்டுபிடிச்சி போடுவோமா? ஓகே, அந்த எக்ஸிட்டுக்கு வந்து வெளிச்சம் கொடுத்துட்டாங்க. அதுக்கான வழியை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ராக்கெட்டை விட்டு அவன் பாட்டு தொலைகிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து ஓடிப்போவோம். ஐயோ, எல்லாமே ஒரே வழி மாதிரி இருக்குதே. ஸோ அப்படியே வந்து எக்ஸிட்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக போக முடியுமா அப்படின்னு வந்து பார்ப்போம். இதில் வேறு 2 வழி போகுது, எந்த வழியில் போகணும்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே முட்டுச்சந்தா, இது வேறு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா வழி வந்து மாறி மாறி போயிடுது. ஸோ அதாவது புதுசு புதுசாக வந்து வழி வந்து ஓப்பன் ஆயிடுது. அதனால் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ண முடியாது. ஸோ ரேண்டமாக தான் வரும். ஸோ இங்கே பார்த்திங்களா, கையை விட்டு எட்டி பார்க்குது. ஸோ அந்த சைரன் என்னோட கை தான் நினைக்கிறேன். இல்லையா, அவன் அந்த பக்கம் இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறனால தான் வந்து யார் வந்து நைட் நேரத்தில் இந்த மாதிரி வந்து வயலுக்கு வந்து போக மாட்டாங்கோ. ஓகே, இது வந்து அந்த 2வது பசில் இருந்த இடாவது. அப்படியே நேராக போனால் தான் வந்து கிடைக்கும் எங்கேயோ. ஏன்னா வந்து அதுலேருந்து தான் நம்ம வந்து அதாவது எக்ஸிட்லேருந்து தான் வந்து நம்ம வந்து அந்த செகண்ட் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணோம். சரி, அப்படியே வந்து நேராக போவோம். நேராக போனால் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் தூரத்தில், ஆமாம், எப்படி இருந்தாலும் ரொம்ப சுற்றி தானே நம்ம வந்தோம். அதனால் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரே ஒரு ராக்கெட் தான் இருக்குது. அதையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வந்தாச்சு. ஓடுறா 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 ஓடுறா.
வந்தாச்சு 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 வந்தாச்சு. ஐயோ, நடுவில் வேலியை போட்டு வச்சுருக்கேன், வழி இருக்கா? ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கரெக்டான வழி. ஸோ நடுவில் வேறு ஒரு இது இருக்குது. ஸோ முன்னாடி ஏதாச்சும் அடைச்சி இது வச்சுருக்க போகிறாங்க. சொன்ன மாதிரி அடைச்சி வச்சுருக்கங்களே. ஸோ இன்னொரு சுற்றி சுற்றுமா? டீ பக்கத்தில் இருக்கிற மாதிரியே காட்டிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்களே. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக திரும்ப தெரிஞ்சிடும். ஆடா, முட்டு சந்து வழியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சு. ஓகே, இவன் வேறு நிற்கிறானே. டே, இந்த பக்கம் மட்டும் வந்துடாத, அப்புறம் அவ்வளோதான். எனக்கு வேறு ஒரே ஒரு ரேக்கெட் தான் இருக்குது. இதுக்கு மேலே அந்த பற்றிங்களா பண்ணி கூட்டி ஒன்று ஓடிச்சு. ஸோ இது வேறு அந்த அளவுக்கு கற்றுது. இதை தேடிட்டு தான் வந்து இவனு வந்து இந்த பக்கம் ஓடி வந்துடுறான். அதாவது சவுண்டு வந்து இந்த பக்கம் கேட்குதே அப்படின்னு சொல்லி போட்டு ஓடி வந்துடுறான். இந்தாடா வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ரேக்கெட்டே வந்து விட்டாச்சு. இப்போ வழி வேறு தெரிய மாட்டேன். ஓகே, இந்த பக்கம் ஆடா, இந்த பக்கம் வழி இல்லை, சுற்றுமா? கரெக்டாக தான் போகிறோமா இல்லையா? இவ்வளோ கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்குறோம். ஸோ அப்படியே வந்து இந்த எக்ஸிட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏன் இவ்வளோ சொதப்பலிச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கணும். ஸோ போகிற வழி வந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கான வழி தான் நினைக்கிறேன். பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, இவன் வேறு பக்கத்தில் நிற்கிறானே. சரி, அவன் வந்து கொஞ்சம் தூரம் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம். ஏன்னா கிட்ட போனான் அப்படின்னா பிடிச்சிருவான். இதுக்கு மேலே விடுறதுக்கு வந்து ராக்கெட் இல்லை. ஸோ அவனை வந்து டைவர்ட் பண்ண நம்மளால் முடியாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சைரன் ஹெட் வந்து நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து லைட்டை ஆஃப் பண்ணாலும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்றான். ஸோ அது வந்து அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகலை. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கைஸ். நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க, கருகுமுன்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து கண்டு தெரியாது, ஆனால் வந்து அவன் வந்து ஈஸியாக வந்து நம்மளை பிடிச்சிட்றான். ஓகே, இங்கே நேராக இருக்கிறானா? இதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்குறான். இங்கே பாரு, கொஞ்சம் தூரம் தான், வழியை மட்டும் காட்டிடு நீ. இல்லைன்னா அந்த பக்கம் போயிரு, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வந்து கிடைக்கும். இதில் வேறு எங்கள் பேரண்ட்ஸ் வேறு எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியலை. அவங்கள தேடித்தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் வந்து மூணு கீயை வந்து கண்டுபிடிச்சிச்சு. அனைவரும் வந்து அந்த எக்ஸிட்டில் போய் பார்த்தா வந்து அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஓகே, இது முட்டுச்சந்து. எங்கப்பா அந்த வழி வச்சுருக்கீங்க? நம்மளுக்கு தேவையில்லாதப்போ சீக்கிரமாக வந்து கிடச்சிருக்கு, தேவைங்கிறப்போ வந்து சீக்கிரம் வரமாட்டேங்குது. ஸோ லைட் வந்து அந்த பக்கம் தான் எரியுது. அதுக்கு வந்து இந்த பக்கம் சுற்றி போகணுமா இல்லை அந்த பக்கம் சுற்றி போகணுமான்னு தான் தெரியலை. கிடைக்கிற வழி எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி போயாச்சு. ஓகே, இதான் நினைக்கிறேன். ஓகே, வந்துரு வந்துரு வந்து நான் வேறு நிற்கிறேன்னா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். அவசரப்பட்டு போனாலும் மாட்டிக்கணும். ஸோ பொறுமையாக தான் போகணும். நினைக்கிறான். ஸோ இதுதான் எக்ஸிட்டுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் தூரம் போகட்டவன். ஸோ நம்ம வந்து டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை வச்சு கூட சில டைம் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவான். போகுது எங்கேயும், வழி மட்டும் போயிட்டே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு வழி போகுது. ஸோ இந்த வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். பேசாமல் அந்த வழியே போய் பார்த்துருக்கலாம் மட்டுக்கு முன்னாடி வந்தது. ஓகே, இது வந்து முட்டுச்சந்து. ஒரே இடத்துல தான் சுற்றுறமோ அப்படி தான் நினைக்கிறேன். இந்த எக்ஸிட் பாயிண்ட் மட்டும், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போயிடலாம். அந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுலேருந்து பக்கமாக தான் இருந்துச்சு. அப்பாடி, நேராக இருக்குது. இந்த டைம் வந்து நடுவில் எதுவும் வச்சிடாதீங்கடா, இதான் நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு வந்துச்சு. ஓடுறா 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 ஓடுறா, போய் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம். ஃபஸ்ட்டு டேவே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இத்தனை சுற்ற சுற்ற விட்டுட்டாங்க. ஸோ எப்படியோ ஒன்று நம்ம எஸ்கேப் ஆகிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே ஓகே, பிடிச்சிட்டானே. டே, எப்படா நீ சத்தம் இல்லாமல் வந்து பிடிச்ச? சார், கொஞ்சம் கேப் விட்ருந்தா அப்படின்னா நம்ம வந்து போயிருக்கலாம், ஆனால் வந்து முடியலை. சரி, இந்த டைம் வந்து நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குதே, அதை வச்சு போயிடலாம். ஓகே, டே டூ வந்துருச்சு. அப்போ வந்து கதைப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட் டேவோட எண்டிங்கில் வந்து மாட்டிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது நாள் வந்து புது பசல்ஸோடு வந்து ட்ரை பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் வந்து வெளியே போக முடியுமா அப்படின்னு வந்து தெரியல. மொத்தம் வந்து ஏழு நாள் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ போக போக வந்து லெவல்ஸ் வந்து டஃப்பாக வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.